மக்களுக்கு நேர்ந்த துயரம், கடும் கோபத்தில் பெற்றோர். பிரான்சில் 20 நாள் செயற்கை கோமாவில் இருந்த அனாயா என்ற 9 மாத பெண் குழந்தை மீண்டுள்ளதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். அவரது குடும்பத்தினர் கடந்த பிப்ரவரி 13 உஷான் பல்பொருள் அங்காடியில் வாங்கிய பிட்சாவை உட்கொண்டிருக்கின்றனர். அடுத்த சில நாட்களில் தாய்க்கும் 9 மற்றும் 22 அனாயாவின் சகோதரிகள் இருவருக்கும் நோய் தொற்றுள்ள அறிகுறிகள் தோன்றியுள்ளன. குழந்தை அனாயாவுக்கு பீட்சா உண்ண கொடுக்கவில்லை என அவரது தாயார் தெரிவித்துள்ளார். ஆனால் நோய் அறிகுறிகள் அந்த குழந்தையிலும் தோன்றின. பிப்ரவரி 18 குழந்தை அனாயா வைத்தியசாலையின் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உடலில் ஈ கோலி பாக்டீரியா தொற்றை உறுதி செய்துள்ளனர். சிறுநீரகம் உட்பட உறுப்புகள் செயலிழப்பதை தடுப்பதற்கான அவசரமாக அவரை செயற்கை கோமாவில் ஆழ்த்த மருத்துவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டனர். ஃபியூரோனி என்ற தயாரிப்பு பெயரிலான ஃப்ரைசப் ரோஞ்ச் உணவில் கண்டறியப்பட்ட பாக்டீரியாவே அனாயாவின் உடலிலும் பரவியுள்ளது என்ற தகவலை பிரான்சின் பொது சுகாதாரத்துறை அவரது பெற்றோருக்கு அறிவிக்கிறது. அனாயா இப்போது வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். ஆனாலும் அவரது உடல்நிலை எதிர்காலத்தில் என்னவாகும் என்ற அச்சம் நீடிக்கிறது. பிட்சா உண்ணாத குழந்தைக்கு எப்படி பாக்டீரியா பரவியது என ஆராய்ந்த தாய்ப்பால் மூலம் தாயிடமிருந்தே கிருமி குழந்தைக்கு தொற்றியதாக நம்பப்படுகிறது. 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இவ்வாறு ஈ கோலி பாக்டீரியா தொற்றுக்கு இலக்காகி உள்ளனர். நெஸ்லே தயாரிப்பான ஃப்ரைஸ் ஆஃப் ரோஞ்ச் மூலம் அது பரவி இருப்பதை அரசு மருத்துவ நிபுணர்கள் உறுதி செய்துள்ளனர். உயிரிழந்த 2 பெற்றோர்கள் கொதித்து போயிருக்கின்றனர். நீதி கோரி வழக்கு தொடுத்து வருகின்றனர். அனாயாவின் பெற்றோரும் தங்கள் பகுதி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருக்கின்றனர். சுகாதார அமைச்சர் ஒலிவியர் வெரோன் பிட்சா தொடர்புடைய 2 மரணங்கள் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார். மிக கொடூரமான மனித துயரம் என்று அவர் அதனை வர்ணித்திருக்கிறார். பிரான்சின் வடபகுதியில் உள்ள ஃபியூரோனி பிட்சா தொழிற்சாலையில் சுகாதார சீர்கேடுகள் பல கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து அதன் நிர்வாகம் மீது பாரிஸ் சட்டவாளர் அலுவலகம் முறைப்படியான வழக்கு விசாரணை ஒன்றை பூர்வாங்கமாக தொடங்கியுள்ளது.